Welcome to Tamacat Solution. In the video, we will talk about revolve command. So, revolve command is a 2D profile. We will rotate 360 degrees. We will profile kadekam, adhu object. That is the revolve command. So, 2D profile is axis. Rotate panna. So, up to 360, you can see the angle. Abdina, so, on the option. First, direct revolve abdina, command. So உங்களுக்கு கேக்குறது என்ன அப்படினா profile and axis அப்படின மாதிரி கேட்டிருக்கு. எங்கிட்ட profile இல்ல, right click கொடுத்து create line அப்படினு இருக்கு. So create line கொடுக்கலாம், இல்லனா உங்களுக்கு தேவையான profiles வந்து நீங்க exist sketch-லயே போய் draw பண்ணிட்டு வந்தலாம். So option-ஐ close பண்ணிட்டேன், sketch normal to. So இங்க proper create ஆயிடுச்சு. உங்களுக்கு என்ன type of profiles இங்க வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து first draw பண்ணிருங்க. Profile அப்படின command குள்ள போய்ட்டு so இது மாதிரி profile ஒன்னு draw பண்ணிடலாம். The end point. So in here, very close money club. Okay. So with Mari Chinada or profile on one with our diamonds, data exist sketch code the club. Mulkana get to combina profile. So profile on the select money club. So axis. So n axis abdina identify pranking. The x axis is the y, this is z. So open on the z axis kuruta abdina and the port and the revolve. So in a path in our theory, so mulke revolve wire covered in the so idu full avay open profile. So open profile la mattum dhaan ungalku create agum, ena surface abindrathu infinity thickness abindra mari na sollirden. Ungalku 360 degree venuma illa 180, so ena venum abindringlo idha input ah koduthukalam. So total 360 degree la create panirken. Inga irukra tree la pathina ungalku vandu andha sketch ah vandu neenga hide panikalam. So tree inga visible agala, so adanalu F3 ah neenga press panninga abindna andha tree vandu ungalku ipo form aga aarambichirum. So இதை பேஸ் பண்ணி பார்ட் பாடியை செலக்ட் பண்ணி ஸ்கெட்சை வந்து ரைட் கிளிக் கொடுத்து ஹைட் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஆப்ஷன் கொடுத்துக்க முடியும். ஓகே, ஒன்ஸ் டபுள் டைம் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ரிவால்வ் கமெண்ட் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ ஸ்கெட்சை டபுள் டைம் கிளிக் பண்ணுறேன். ஸோ இது மாதிரி ப்ரொஃபைல்ஸ் வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். என்ன டைப் ஆஃப் ப்ரொஃபைல் நீங்கள் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஷேப்பை வந்து நீங்கள் இது மாதிரி டிசைன் பண்ணிக்க முடியும். ஸோ எக்ஸிஸ் ஸ்கெட்ச் கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது அப்டேட் ஆகிடும். டபுள் டைம் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த ரிவால்வோட எடிட்டுக்கு வந்துடும். ஸோ உங்களுக்கு என்ன ஆங்கிள் வேணாலும் நீங்கள் இங்கே இன்புட்டாக கொடுத்துக்க முடியும். ஸோ ஜஸ்ட் நான் 180 மட்டும் நான் கொடுத்துக்கிறேன், ப்ரிவியூ பார்க்குறேன். ஸோ 180 கொடுத்தோடனே இங்கே தெரியும். ஸோ 30 டிகிரி வந்து எக்ஸஸாக இந்த 0 பாயிண்ட்லேருந்து எனக்கு எக்ஸஸாக வெளியே வந்திருக்கு. மைனஸ் வேல்யூ கொடுத்தீங்கன்னா ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து உங்களுக்கு லெஸ் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இது மாதிரி என்ன ஆங்கிள் வேணாலும் நீங்கள் இன்புட்டாக கொடுத்து உங்களால் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதான் ரிவால்வ் 1 அண்ட் 2, அதாவது ஆங்கிள் 1 அண்ட் 2. ஸோ என்ன வேல்யூஸ் வேணாலும் நீங்கள் இன்புட்டாக கொடுத்துக்க முடியும். ஆங்கிள் 1 அண்ட் 2 உங்களுக்கு தேவையான இன்புட் வேல்யூ நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இது மாதிரி ப்ராப்பரான ரிவால்வ் கமாண்ட் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் அப்ளை அண்ட் ஓகே கொடுத்தோம் அப்படின்னா உள்ள இருக்க ஹாலோ ஷேப் வந்து உங்களுக்கு ஈஸியாக தெளிவாக பார்க்க முடியும். ஓகே, ஸோ இந்த ஸ்கெட்சை வந்து ஹைட் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ராப்பராக இப்போ உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் ரிவால்வ் கமாண்டை வந்து எப்படி வேணாலும் கிரியேட் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம பா டிசைன்ஸில் ரிவால்வ் கமாண்டை பற்றி சொல்லியிருக்கோம். அந்த கமாண்ட்ஸை பேஸ் பண்ணி கூட இதை ஈஸியாக உங்களால் கிரியேட் பண்ண முடியும். இதில் வந்து ஃபுல்லாகவே சர்ஃபேஸை தான் கிரியேட் ஆகும். ஸோ வித்தவுட் திக்னஸ் அப்படின்னா சொல்லலாம், இன்ஃபினிட்டி திக்னஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கமாண்ட் என்ன அப்படின்னா ஸ்பியர். ஸோ கண்ட்ரோல் செட் கொடுத்துக்கிறேன். இது எல்லாத்துக்குமே ஸ்பியர், டைரெக்டாக ஸ்பியர் அப்படின்ற கமாண்ட்குள்ளே போங்க. ஸ்பியர் கமாண்ட்குள்ளே போனோடனே இது மாதிரி ஒரு பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பாக்ஸில் ஸ்பியர் சர்ஃபேஸ் டெஃபினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ், இதில் சென்டர் அப்படின்னு கேட்டிருக்கு. ரைட்லேயே கொடுத்து கிரியேட் பாயிண்ட் அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். ஸோ கிரியேட் பாயிண்ட் கொடுத்தோடனே எக்ஸ் ஒய் இசட்டோட வேல்யூஸ் வந்து இங்கே இன்புட்டாக கொடுத்துக்கலாம். ஸோ என்ன வேல்யூஸ் அப்படின்றத இன்புட் அங்கே கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இசட் டைரக்ஷனில் 50, எல்லா டைரக்ஷனுமே எக்ஸ் ஒய் இசட் சேம் எல்லாமே 50 அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். ப்ரிவியூ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் அண்ட் இசட் வேல்யூவும் எனக்கு 50 அப்படின்ற மாதிரி இருக்குது. ஜஸ்ட் ஓகே கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல வந்து எனக்கு ஸ்பியர் கிரியேட் ஆயிடுச்சு. ஸ்பியரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஏ ஸ்பியர் பை ஸ்பெசிஃபையிங் த ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு ஆங்கிளாக நீங்கள் இன்புட்டாக கொடுத்து நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். பேரலல் ஸ்டார்ட் ஆங்கிள், பேரலல் எண்ட் ஆங்கிள், மெரிடியன் ஸ்டார்ட் ஆங்கிள், மெரிடியன் எண்ட் ஆங்கிள். ஸோ இது மாதிரி உங்களுக்கு என்ன ஆங்கிள் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ இதை இன்புட்டாக கொடுத்து ஈஸியாக ஸோ ஃபார்ம் பண்ணிக்க முடியும். இந்த சேஞ்சஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இது வந்து மெரிடியன் ஸ்டார்ட் ஆங்கிள், இது வந்து எண்ட் ஆங்கிள், இங்கே இருக்கிறது வந்து பார்ட்டோட அதாவது பேரலல் ஸ்டார்ட் ஆங்கிள், இது வந்து கீழே இருக்கிறது வந்து எண்டு
ஸ்டார்ட் ஆங்கிள். ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான ஷேப் வந்து ஈஸியாக டிசைன் பண்ணிக்க முடியும். எனக்கு ஃபுல்லி க்ளோஸ்டு ஸ்பியராக வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா இதை கொடுத்துக்கலாம். பட் உள்ளே பார்த்தீங்கன்னா ஹாலோவாக வரும். ஸோ இங்கே இருக்கிற ஆப்ஷன்ஸ் எதுவுமே உங்களுக்கு விசிபிள் ஆகாது. ஸோ லிமிட் ஸ்பேர் லிமிடேஷன்ஸ் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணோம் அப்படின்னா இங்கே இருக்கிற ஆப்ஷனை கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு எனேபிள் ஆகும். கஸ்டம் வேல்யூஸை கொடுத்து உங்களால் இந்த ஸ்பியர் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவையான ரேடியஸிலையும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும் ஒரு ஸ்பியரை. ஜஸ்ட் அப்ளை அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்து ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுல்லாகவே ஹாலோவாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி அதை தான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ உங்களுக்கு தேவைன்னா இதை வந்து சாலிடாகவும் கிரியேட் பண்ண முடியும் பை யூஸிங். ஸோ இங்கே இருக்கிற மெக்கானிக்கல் டிசைன், பவர் டிசைன், ஸோ க்ளோஸ் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் இருக்கும். ஸோ அந்த க்ளோஸ் சர்ஃபேஸை யூஸ் பண்ணி உங்களால் ஃபுல்லாகவே சாலிடாகவும் கிரியேட் பண்ண முடியும். ஸ்பியரை செலக்ட் பண்ணி ஜஸ்ட் ஓகே கொடுத்துக்கலாம். இங்கே இருக்கிற ஸ்பியரை வந்து ரைட் கிளிக் கொடுத்து ஹைட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சாலிடாக வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கிறது தெரியும். ஓகே, ஸோ இதுதான் ஸ்பியர் ஆப்ஷன். இதையும் கண்ட்ரோலர் செட் கொடுத்துக்கலாம். வயர் ஃப்ரேம் அண்ட் சர்ஃபேஸ் டிசைன். தென் நெக்ஸ்ட் கமாண்ட் என்ன அப்படின்னா சிலிண்டர். ஸோ சிலிண்டரும் நீங்கள் தேவையான ஸ்பெசிஃபை பாயிண்ட் மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன டைரக்ஷனில் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிரியேட் பாயிண்ட் கொடுத்துட்டு 00 எல்லாமே ஆரிஜின்லேயே இருந்து ஃபார்ம் பண்ண மாதிரி நான் வச்சுட்டேன். தென் டைரக்ஷன் கேட்டுருக்கு. நீங்கள் எந்த டைரக்ஷன் பிளேனை செலக்ட் பண்ணுறீங்களோ, ஸோ இந்த டைரக்ஷனாக இந்த டைரக்ஷன் அப்படி இல்லைனா நீங்கள் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா டாப் ஃபேஸ். ஸோ இது மாதிரி வெர்டிகலாகவும் கிரியேட் ஆகும். தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பிளேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன பிளேன் வேணுமோ அதை ஈஸியாக இது மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படின்னா ரைட் கிளிக் கொடுத்து உங்களுக்கு தேவையான ஆக்சிஸை வந்து இங்கே இன்புட்டாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். ஓகே, எக்ஸ் ஒய் இசட். ஸோ லென்த் 1, லென்த் 2. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் லென்த் 2 இது, லென்த் 1 இது. ஸோ உங்களுக்கு தேவைன்னா மைனஸ் வேல்யூவும் கொடுத்து அந்த பிளேனை விட்டு சம் டிஸ்டன்ஸ்லேயும் உங்களால் ஃபார்ம் பண்ணிக்க முடியும். தென் ரேடியஸ் வேல்யூ, என்னுடைய சிலிண்டரோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 20 இருக்குது, உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கம்மியாகவும் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இதான் மிரர் டைரக்ஷன் கொடுத்தீங்கன்னா ஆப்போசிட் ஆப்போசிட் வந்து சேம், அதாவது சேம் வேல்யூவாக நீங்கள் ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து மிரர் டைரக்ஷனை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு தேவைன்னா உங்களுக்கு தேவையான வேல்யூஸை, ரேடியஸ் அண்டு டிஸ்டன்ஸை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் இது மாதிரி. ஸோ இது வந்து ஆப்போசிட்டில் வேணும், இந்த கேப் வந்து இங்கே இருக்கிற ஆப்போசிட் பிளேனில் தான் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரிவர்ஸ் டைரக்ஷன் கொடுத்து நீங்கள் ஆப்போசிட்டில் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் சிலிண்டர். நீங்கள் சிலிண்டர் வரையணும்னு அவசியம் இல்லை, ஆல்ரெடி டிஃபால்ட்டாக ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ரேடியஸ் அண்டு லென்த் 1, லென்த் 2 மட்டும் கொடுத்தா போதும். ஸோ இதை பேஸ் பண்ணி ஈஸியாக வந்து உங்களுக்கு சிலிண்டர்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.